மனவர வரைக்கும் போனாலும் பயப்படாத. அங்க போய் திரும்பி பார்த்தா உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு நான் தான் உட்கார்ந்திருப்பேன். நீ தைரியமா இரு. ஹலோ சுனில், நான் சுனிதாவோட அக்கா பேசுறேன். நீ உடனே கிளம்பி வந்து எப்படியாவது இங்க இருந்து சுனிதாவை அழைச்சிட்டு போயிடு. இனிமே எங்களால உனக்கு போனும் பண்ண முடியாது, வெளியில வரவும் முடியாது. அக்கா கவலைப்படாதீங்கன்னு சொல்றேன்ல, எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என் புருஷன நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. இரு சுனிதா கிட்ட கொடுக்குறேன். சுனில், ஹே, அவன் யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கிளம்புறா, சீக்கிரமா வா சுனில், நான் காத்துட்டு இருப்பேன். என்னடா அவன் வரேன்னு சொன்னா அந்த சுனில் இன்னும் வரக்கானுமே. அவன் வருவான் வருவான்னு சொல்லி அவ உள்ள தைரியமா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஐயோ, எனக்கு திக்கு திக்குன்னு வயித்துல கலக்குதுடா. என்னடி புடவைலாம் கட்டிட்டு ரெடி ஆயிட்ட? நான் கட்டிக்கலனா அவனுங்களே கட்டி விட்டுருவானுங்க போல இருக்கு. எதுக்கு வீணா சண்டை போடணும்? அத நானே கட்டிக்கிட்டேன். என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? இன்னும் சுனில் வரல தெரியுமா? அவன் எப்பவும் இப்படிதான் தவிக்க விடுவான். விளையாட்டு புத்தி ஜாஸ்தி, ஆனா எப்படியும் வந்துருவான். என்ன ஓடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இரு அவன் வரான் பாக்குறேன். பொறுமையா இரு, வந்துருவான். என்னை விட நீ டென்ஷன் ஆவற. நேரு நெருங்க நெருங்க எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. உனக்கு கிண்டலா இருக்காடி? அக்கா, மனவர வரைக்கும் நான் போனாலும் எனக்கு தாலி கட்டுறது சுனிலா தான் இருக்கும். நீ கவலைப்படாம இரு. என்னவோ, உன் நம்பிக்கை வீண் போகாம இருந்தா சரி. மேல போய் பொண்ணு ரெடி பண்ண. இன்னும் ஒரு வழி பாக்கி இருக்கு. மாலை எடுத்துக்கிறான். மாலை போட போறியா? போடுக்கா. அக்யம் தமர்ப்பயா நீ ஆஜமனியம் தமர்ப்பே. என்னடா கழுத்துக்கிட்ட கையை வச்சு? உயிரை கொடுத்து கல்யாணத்தில் இருந்துட்டான்.
சுனிதா எதுவும் பேசாத இங்க இருந்து போயிடு சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் எல்லா டெஸ்டையும் எடுத்திருக்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்தோடனே ஆப்ரேஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அது வரைக்கும் குழந்தை இங்கே இருக்கணும்ட்டு இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் எதுக்கு கண்கலங்கிற பயமா நம்ம ஊர்லயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹார்ட் சர்ஜன் உங்க பையன் சுனில் அவன் தான் இந்த ஆபரேஷன் பண்ண போறான் அப்புறம் என்ன பயம் கம் தைரியமா போலாம் வாம்மா ஆ சுனில் ஒன் செகண்ட் சாதாரணமா அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும்னு சொல்லுவாங்க உங்க விஷயத்துல ரெண்டு தடவை தட்டி இருக்கு புரியல சார் அதான் முதல்ல கனடா போறீங்களான்னு கேட்டதுக்கு முடியாதுன்னு இப்போ இன்னொரு சான்ஸ் வந்திருக்கு இல்ல டாக்டர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல தேங்க்யூ டாக்டர் ஓகே சித்தி சித்தி ஏன் சித்தி அழுறீங்க இங்க வரக்கூடாதோ அங்க வந்துட்டு யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அவனை பார்த்துட்டு இப்போ உயிர் அவன் கையில இருக்கு உங்க அம்மாவை கொண்ட மாதிரி உன்னையும் கொன்னுடுவானோன்னு பயமா இருக்கு ஹலோ ஷியாமியா டாக்டர் நான் சுனில் பேசுறேன் ஆ சொல்லுங்க சுனில் நான் கனடா போறதா முடிவு பண்ணிட்டேன் உடனே ஏற்பாடு பண்ணுங்க வெரி குட் டிசிஷன் நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் நாளைக்கே அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போடலாம் என் லைஃப் முடியற வரைக்கும் என்ன சொல்றீங்க நான் திரும்பி வர விரும்பல நான் கனடாலே தங்கிறதா முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு கண்பத் சம்மதிப்பாரா மாட்டாரு அதனால நான் கனடா போறது யாருக்கும் தெரிய வேண்டாம் சரி நாளைக்கு என்ன தனியா மீட் பண்ணுங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடலாம் குட் நைட் தேங்க்யூ சார் கொண்டுடுவீங்களா எல்லாம் பேசி என்னை கொண்டுடாதரா பூவை கசக்கி யாராவது சந்தோஷப்படுவாங்களா எப்பவுமே உங்க சித்தி இப்படிதான்டா யாரையுமே எதையுமே சரியா புரிஞ்சிக்க மாட்டான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு எல்லாமே பாரி எங்கேயோ போயிட்டோம் என் உயிரை கொடுத்தாவது
உன்னை காப்பாத்துவேன்டா. எல்லாரும் சொல்றாங்க அவர் பெரிய டாக்டர்னு, அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க, பத்திரிக்கையில எல்லாம் எழுதுறாங்க. அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லடா. உன்னை காப்பாத்த போறேன் பாரு, அதான்டா எனக்கு சந்தோஷம். உனக்கும் உன் சித்திக்கும் நல்ல வாழ்க்கை தருவேன்டா. நான் எங்க இருந்தாலும் நீயும் உன் சித்தியும் என் மனசுல இல்லடா, கண்ணுக்குள்ளே இருப்பீங்க.